வணக்கம். டாலர் சிட்டி நியூஸ். பொதுவாக வந்து பார்த்தீங்கன்னா தொழில்துறையினர் மத்தியில் வந்து நிறைய ஒரு அவேர்னஸ் வந்து விழிப்புணர்வு வந்து, அதாவது அடுத்தடுத்த லெவல் பிஸ்னஸ்லேயும் சரி, ஒரு மேனுஃபேக்சரன்ஸ்லையும் சரி, அதாவது உற்பத்திய பிரிவுலையும் சரி, அவங்களுடைய சேவை சம்மந்தமான சர்வீஸ் ஓரியன்ட் அந்த ஜாபாக இருந்தாலும் சரி, பிஸ்னஸாக இருந்தாலும் சரி, அடுத்தடுத்த லெவலுக்கு போயிட்டுருக்காங்க. இன்றைக்கி வந்து ஈரோடு மாவட்டம் பெருந்துறை சிப்காட் இருக்கு இல்லையா, தொழில் கூடம் சொல்லுவாங்க, அதாவது தொழில் பேட்டைன்னு சொல்லுவாங்க, அங்கே வந்திருக்கோம். அங்கே வந்து ஒரு நிறுவனத்துக்கு வந்திருக்கோம், பெஸ்ட் அப்படிங்கிற ஒரு நிறுவனத்துக்கு வந்திருக்கோம். அங்கே வந்து அந்த ஃபியூயல், அதாவது எரிசக்தி இருக்கு இல்லையா, எரிசக்தியில் கார்பன் அடைச்சிக்கிச்சுன்னா அந்த ஒரு பவர் வந்து கம்மியாயிடும். இன்னும் சிம்பிளாக சொல்லணும்னா, நமக்கு வந்து வீட்டில் அந்த தண்ணியில் உப்பு தண்ணி வருதுன்னு வச்சுக்கோங்க, அதில் வந்து அந்த குழாயில் ரொம்ப நாள் ஆச்சுன்னா தண்ணியில் அந்த உப்பு படிஞ்சிருச்சு அப்படின்னா தண்ணியோட ஃபோர்ஸ் கம்மியாகும் இல்லையா. அப்போ அந்த உப்பு அகற்றுறதுக்கு என்ன செய்யறது தெரியாமல் ஒரு 5 வருஷமோ 10 வருஷமோ அப்புறம் என்ன ஃபுல்லாக அடைச்சதுக்கப்புறம் டியூப் மாற்றுவாங்க, இல்லை அந்த உப்பெல்லாம் அகற்றுவோம். அந்த மாதிரி அதை அகற்றிட்டோம்னா தண்ணி கொஞ்சம் ஃப்ளோ நல்லாயிருக்கும், அந்த வேகம் நல்லாயிருக்கும். அந்த மாதிரி இந்த எரி பொருள் இருக்கு இல்லையா ஃபியூயல், அதில் வந்து இந்த கார்பன் போய் அடைச்சோம், புரியிருக்காது சொல்லுங்க. வேறமா அந்த கார்பன் அடைச்சிக்கிச்சுன்னா அந்த ஃபியூயல், அதாவது அந்த எரிபொருளுடைய தன்மை, அந்த வேகம், அந்த இது குறைஞ்சிடும். தன்மை குறையும் போது உற்பத்தி திறன் கம்மியாகும், செலவு அதிகமாகும் சரிங்களா. இவங்க அதுக்கு ஒரு மிஷினை வந்து கண்டுபிடிச்சு பொருத்திருக்காங்க. இது கண்டு தயாரிச்சது வந்து சேலத்தை சேர்ந்த ஒரு நிறுவனம். அந்த நிறுவனம் இவங்களுக்கு அந்த ப்ராடக்டை கொடுத்துருக்கு. அது என்ன ப்ராடக்ட், அது எப்படி ஒர்க் ஆகுது, இதன் மூலமாக இண்டஸ்ட்ரி பீப்புளுக்கு வந்து அந்த கார்பன் அடைக்காமல் இந்த எரிபொருள் எப்படி பயனுள்ளதாக இருக்குது, எப்படி உற்பத்தி செலவு கம்மியாகுது, எப்படி வந்து இதை ஃபாரின்லேருந்து இந்த மிஷினை இறக்குமதி இப்போ நம்ம இந்தியாவுக்குள்ளேயே தயாரிச்சிருக்காங்க அப்படிங்கிற விஷயத்தை நம்ம இன்றைக்கி ஷூட் பண்ணுறதுக்காக வந்திருக்கோம். இந்த வீடியோ வந்து அநேகமாக 1 or 2 days உங்களுக்கு வந்துடும், நீங்கள் பாருங்கள். கண்டிப்பாக தொழில் செய்கிறவங்க, தொழில் உற்பத்தி செய்கிறவங்க, உற்பத்தி கூடங்கள், தொழிற்சாலை உரிமையாளர்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்களும் பார்த்துட்டு உங்களுக்கு தெரிஞ்ச தொழில்துறை நண்பர்களுக்கு இதை நீங்கள் ஷேர் பண்ணலாம். இது ஒரு ஹெல்ப் பண்ணுற மாதிரி இருக்கும், ஒரு விஷயம் இருக்குது அப்படிங்கிறத ஒரு அறிவு பகிர்வு, நாலேஜ் ஷேரிங் அப்படிங்கிறது ஒரு நல்ல விஷயம். இதை அவங்க நீங்கள் பண்ணலாம். 1 or 2 days அந்த வீடியோ வருது, நீங்களும் அதை மறக்காமல் பாருங்கள். பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸ்லாம் சொல்லுங்கள், உங்கள் ஏரியாவில் இந்த மாதிரி வித்தியாசமான ஏதாவது ப்ராடக்ட் இருந்தாலும் சொல்லுங்கள், நம்ம வந்து ஷூட் பண்ணி அவங்களுக்கு ப்ரொமோட் பண்ணி தரலாம் சரிங்களா. கருத்துக்களை கான்வர்ஸில் கொடுங்க. அடுத்த வீடியோவில் எங்கெங்கே வேலை வாய்ப்பு இருக்குது, என்னென்ன தொழில் வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் வருது. வீட்டிலேருந்து இந்த மாதிரி குட்டி குட்டி பிஸ்னஸ் பண்ணலாம் அப்படிங்கிற வீடியோவும் வருது. மறக்காமல் உங்கள் மொபைலுக்கு ஃப்ரீயாக வரணும், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, பில் பட்டனை கிளிக் பண்ணிக்கங்க. வாருங்கள், இணைந்து வருவோம். நன்றி. டாலர் சிட்டி நியூஸ். தேங்க்யூ.